வந்து பிஸ்னஸ் மேத்ஸில் எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 1 சப்டிவிஷன் 6 ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். இதனுடைய ஆர்டர் என்ன? 3 ரோ 4 காலம். அப்போ நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கிறப்போ எது மினிமமாக இருக்கோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஸோ ரோ ஆஃப் ஏ இஸ் மினிமம், எம்ஐஎன் அப்படின்னா மினிமம், அதனோட M, N. எம்ங்கிறது ரோ, என்னுங்கிறது காலம். ஸோ இதில் மினிமமாக இருக்கக்கூடியது இது 3. தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ மினிமமாக கன்சிடர் பண்ணணும். 3/4 இருந்தால் 4 எடுக்கக்கூடாது, 3 தான் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கன்சிடர் த தேர்ட் ஆர்டர் மைனர், தேர்ட் ஆர்டர் மைனஸ் சிற்றணிகள். ஸோ அந்த சிற்றணிகளை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும், சிற்றணி கோவை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே 4 இருக்கு இல்லையா, இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த 3 எடுத்துக்கலாம். ஸோ 1, 2, -1, 2, 4, 1, 3, 6, 3. இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 2 வந்து காமனாக இருக்கும். அப்போ 2 காமனாக இருக்கிறது வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1, 2, 3, இங்கே 1, 2, 3, -1, 1, 3. அப்போ இந்த மாதிரி ஐடென்டிக்கலாக வருது. இது இது C1 ஐடென்டிக்கல் டு C2, இந்த மாதிரி ஐடென்டிக்கலாக வர்றப்போ இதனுடைய ஹோல் ஆன்சரும் 0 ஆயிரும். ஸோ 0. அப்போ 0 வர்றதுனால நம்ம அடுத்த சிற்றணி கோவையை வந்து பார்க்கணும், அடுத்த மைனர் பார்க்கணும். ஸோ இதனுடைய ஆன்சர் 0 வந்துச்சு. இப்போ அடுத்த மைனர் எடுக்கிறப்போ அதுவும் 0 அப்படின்னு வருது. அதாவது நம்ம ஏதோ ஒரு காலத்தை விட்டுட்டு மீதி இருக்கிற 3 கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதில் நமக்கு இங்கே 1, 2, 3, இதில் அப்படி தான் 2 காமன் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய ஆன்சரும் நமக்கு 0 அப்படின்னு வரும். ஏன்? இங்கே C1 ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு C2, தேர்ஃபோர் இட் இஸ் 0. ஸோ இப்போ வந்து நம்ம 3 மைனர் எடுத்துட்டோம், இன்னும் 1 எடுத்துடலாம். இங்கே 2, -1, தென் 3, தென் 4, 1, -2, தென் 6, 3. அப்போ இதனுடைய ஆன்சர், ஸோ இதுக்கும் ஆன்சர் வந்து நமக்கு 0 அப்படின்னு வருது. ஸோ 4 நமக்கு மைனரோட ஆன்சர் வந்து 0 அப்படின்னு வருது. அப்போ கண்டிப்பாக ரோ ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் தேர்ட் ஆர்டர் மைனஸ் வந்து நாட் ஈக்குவல். ஸோ தட் ஆல் த தேர்ட் ஆர்டர் மைனர் வேனிஷஸ் வேனிஷஸ்னால் ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு. ஸோ எப்போ ஈக்குவல் டு 0 வந்ததோ அப்போ ரோ ஆஃப் ஏ கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 3. அப்போது கன்சிடர் எனி ஒன் ஆஃப் த மைனஸ் ஆஃப் ஆர்டர் 2. இப்போது தேர்ட் ஆர்டர் மைனருக்கு பதிலாக செகண்ட் ஆர்டர் மைனர் வந்து எடுக்கிறோம். செகண்ட் ஆர்டர் மைனருங்கிறப்ப நம்ம எதை வேணாலும் எடுக்கலாம். சப்போஸ் இப்போ நம்ம இதை எடுக்கிறோன்னு வை, 1, -1, தென் 2, 1. கண்டிப்பாக இதனுடைய ஆன்சர் நாட் ஈக்குவல் டு 0. இங்கே +2, ஸோ 3 நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னாவே விச் இம்ப்ளைஸ் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ஏன் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் மைனர் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ செகண்ட் ஆர்டர் மைனர் எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 சொல்லி இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ ரோ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இதில் வரக்கூடிய மினிமமாக இருக்கிறத எடுத்துக்கணும். ஸோ ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தட் மினிமம் வேல்யூ. அப்புறம் ஒவ்வொரு மைனராக கன்சிடர் பண்ணிகிட்டே வரணும். சப்போஸ் இங்கே நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே ஈக்குவல் டு 0 வர்றதுனால அந்த ப்ராசஸ் செஞ்சுட்டே போயிட்டு ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 3 சொல்லிவிட்டு வி ஆர் செலக்டிங் 2/2. அந்த மாதிரி 2/2 எடுக்கிறப்போ அது நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா சம் அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்னும் ஒரு கொஸ்டின் செஞ்சிடலாம். ஸோ ஹியர் யூ சி த 7th கொஸ்டின். இதனுடைய ஆர்டர் வந்து 3/4. அப்போ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் 3/4. தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ இஸ் மினிமம் ஆஃப் M, N. MN எது மினிமமோ அதை எடுக்கணும். ஸோ இங்கே 3 தான் மினிமமாக இருக்குது. அப்போ உடனே நம்ம லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 சொல்லி எது மினிமமோ அதை எடுத்துகிட்டு நம்ம இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பு எழுதுகிறோம். ஆக்சுவலாக இதுதான் வந்து ஒவ்வொரு சம்லையுமே ஸ்டெப் 1. அடுத்து ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னா, கன்சிடர் எனி ஒன் ஆஃப் த மைனஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஏன்னா இங்கே நம்ம 3 சொல்லிட்டதுனால ஏதோ ஒரு
மைனர் ஆஃப் ஆர்டர் த்ரீ வந்து செலக்ட் பண்ணுறோம். சப்போஸ் அது ஜீரோவாக இருந்தால் அடுத்தது போகணும். ஸோ நாட் ஜீரோ மீன்ஸ் வி ஆர் செலக்டிங். ஸோ செவன்த் க்வெஸ்சனில் இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், கன்சிடர் எனி ஒன் ஆஃப் த மைனர்ஸ் ஆஃப் ஆர்டர் த்ரீ. அப்போ இதில் ஏதோ எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். ஒன்றா இந்த த்ரீ செலக்ட் பண்ணலாம் அல்லது இந்த த்ரீ செலக்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சு. நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்தாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ வித் இம்ப்ளைஸ் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இதுக்கு வேணால் நம்ம அந்த ரீசன் வேணால் எழுதிக்கலாம். சின்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் ஏ மைனர், தேர் எக்ஸிஸ்ட் ஏ மைனர் ஆஃப் ஆர்டர் த்ரீ, தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு த்ரீ. ஸோ ரோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதோட மினிமம் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஒரு மைனர் எடுத்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லணும். சப்போஸ் ஈக்குவல் டு ஜீரோ வந்தால் அடுத்த லெவல் போயிட்டே இருந்துட்டு நாலுமே ஜீரோன்னு வந்துருச்சுன்னா அடுத்து செகண்ட் ஆர்டர் மைனர் செலக்ட் பண்ணணும். அதில் கண்டிப்பாக நமக்கு ஈக்குவல் டு ஜீரோ வரும். அதுலேயும் வரல அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் மைனர் போயிட்டு அந்த ரோ வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் வி டூ ஒன் மோர் சம். ஸோ நவ் வி சீ த எயித் கொஸ்டின். எயித் கொஸ்டினில் வந்து இதனுடைய ஆர்டர் வந்து 3/4. அப்போ ரோ ஆஃப் ஏ என்ன வரும், மினிமம் ஆஃப் 3/4. அப்போ மினிமம்ங்கிறப்போ வி ஆர் கன்சிடரிங் 3. ஸோ ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. இந்த ஈக்குவல் டு வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வரும். இது வந்து ஸ்டெப் ஒன். அடுத்த லெவல் வந்து கன்சிடர் எனி ஒன் ஆஃப் தேர்ட் ஆர்டர் மைனர். தேர்ட் ஆர்டர் மைனர் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்கிறோம், அடுத்தது உதவி விட்டுட்டு இது இந்த மாதிரி 4 டைம் நம்ம கண்டுபிடிச்சு அது ஜீரோ வருதா நாட் ஈக்குவல் டு ஜீரோ வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சம் ஏற்கனவே சொன்னது தான், அதனால் நான் ரொம்ப கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணல. இதோட வேல்யூ 0, இதுக்கும் 0 கிடைக்குது. நெக்ஸ்ட் ஆல்சோ 0, நெக்ஸ்ட் ஆல்சோ 0. தேர்ஃபோர் ஆல் த தேர்ட் ஆர்டர் மைனர் வேனிஷஸ். தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 3. அப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு எது போகணும், வி ஆர் கன்சிடரிங் மைனர் ஆஃப் ஆர்டர் 2. ஸோ கன்சிடர் எனி ஒன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் மைனஸ், இதில் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0. ஸோ வித் இம்ப்ளைஸ் தேர் எக்ஸிஸ்ட் எ செகண்ட் ஆர்டர் மைனர் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் ஃபைண்டிங் ரேங்க். அணியின் தரம் காணும் முறை வந்து இது வரைக்கும் பார்த்தா, அடுத்த க்வெஸ்சன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.